நண்பர்களே, இது ஆக்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது விக்ரமாதித்த கதையின் 68வது பகுதிய 17வது மன்மத சஞ்சீவினி பதுமை சொல்லிய பொறாமை கொண்ட புரவலன் கதை. மறுநாள் போஜராஜன் சிம்மாசனம் ஏற முயன்ற போது 17ஆம் படிக்கு காவலான மன்மத சஞ்சீவினி பதுமை புதியதொரு கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்த பூபதியை போன்ற புகழும் கொடைத்திறனுள்ள புறவலரை இந்த பூவுலகில் காண்பதறிது. இயற்கையாக சிலர் வீரர்களாகி விடுகிறார்கள், இரக்கத்தால் மற்றவர்கள் வீரர்களாகிறார்கள். தானம் செய்வதிலே வீரனாக திகழ்பவனுக்கு இவர்கள் 16 ஒரு பங்கு கூட இல்லை. தியாகம் என்னும் ஒரு குணமே தனிச்சிறந்தது. மற்ற குணங்கள் அனைத்தும் இருந்து என்ன, தியாகத்தால் அல்லவோ பசு கல் மரங்கள் எல்லாம் பூஜிக்கப்படுகின்றன. உதாரண குணம் அறிவு, வீரம், அகந்தையின்மை, இந்நான்கு குணங்களும் அரசன் விக்ரமாதித்தனிடம் குடிக்கொண்டிருந்தன. ஒரு சமயம் மற்றொரு தேசத்திலே மற்றொரு மன்னன் முன்பாக புலவன் ஒருவன் விக்ரமராஜனை புகழ்ந்து பாடினான். தன் முன்னிலையில் தன்னை பிரமாதமாக பாடி புகழ்வதற்கு பதிலாக பிற நாட்டு அரசன் விக்ரமனை புகழ்ந்து ஒருவன் பாடுவதா? அந்த அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏ கவிஞனே, ஒருத்தரை பார்த்தார் போல அனைவரும் விக்ரமாதித்தனே புகழ்கிறீர்களே, ஏன் வேற அரசன் இப்புவியிலே இல்லையா என்று வெறுப்புடன் கேட்டான். அதற்கு கவிஞன் சூடான பதில் கொடுத்தான். அரசே, தியாகம், பரோபகாரம், தைரியம், தீரம் ஆகியவற்றில் விக்ரமாதித்தனுக்கு இணையாக சொல்லக்கூடியவர்கள் இம்மூ உலகத்திலும் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். பிறருக்காக ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அவன் தன் உடலை கூட லட்சியம் செய்வதில்லை என்ற கவிஞனின் வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தை கிளறிவிட்டன. தானும் பிறருக்கு சேவை செய்து அம்மாதிரி மங்காத புகழை அடைய வேண்டும் என்று விரும்பினான். உடனே யோகி ஒருவரை வரவழைத்தான். அவரிடம், சுவாமி, பிறருக்கு உதவி புரிவதற்காக தினமும் புதிதாக செல்வத்தை அடையக்கூடிய வழி ஏதாகிலும் உண்டா, தெரியப்படுத்துங்கள் என்று வேண்டினான். சிறிது நேரம் யோசித்த பிறகு யோகி சொல்ல ஆரம்பித்தார். அரசே, அமரபட்சத்து சதுர்த்தி நாள் அன்று 64 யோகினிகளுக்கும் பூசை செய். ஆரம்பத்தில் மந்திரபூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களை முடித்துக் கொண்டதும் பிரார்த்தனை செய்து கொண்டு தசவித அம்சம் கொண்ட ஓமம் ஆரம்பி, ஓமத்தின் முடிவில் யோகினிகளுக்கு காணிக்கையாக உன் உடலையே அர்ப்பணித்து விடு. அப்போது யோகினிகள் திருப்தி அடைந்து நீ கேட்கும் வரத்தினை அளிப்பார்கள் என்றார். யோகி தெரிவித்து சென்றபடியே அரசன் அமரபட்சத்து சதுர்த்தி அன்று யோகினிகளை குறித்து பூசைகளை தொடங்கினான். பூசைகள் முடிந்ததும் ஓமத்தை ஆரம்பித்தான். முறைப்படி ஒன்றையும் விடாமல் ஓமத்தை முடித்து யோகினிகளுக்காக தன் உடலை அர்ப்பணிக்க தானே ஓமகுண்டத்தில் குதித்து விட்டான். அவன் உறுதியால் திருப்தி அடைந்த யோகினிகளும் அரசனை உடனே அக்னி குண்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். அவன் தேகம் முன்னிலும் அழகாய் காட்சியளித்தது. அரசே, உன் உறுதியை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். உனக்கு வேண்டியதை கேள் என்றனர். என் அரண்மனையில் இருக்கும் 7 பெரிய குடங்களில் தினமும் நிறைய தங்கம் நிரம்பும்படி அருள வேண்டும். இது ஒன்றுதான் நான் விரும்புவது, இதை தாங்கள் மறுக்கக்கூடாது என்று வேண்டினான் அரசன். அரசே, உன் வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு நிபந்தனை உண்டு. 3 மாதங்கள் தவறாமல் தினமும் நீ இவ்விதமே ஓமகுண்டத்தில் உன் உடலை அர்ப்பணித்து வர வேண்டும். அப்போது நாங்கள் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்லிவிட்டு யோகினிகள் 64 பேர்களும் மறைந்தனர். அன்றிலிருந்து அரசனும் தினம் தவறாமல் யோகினிகளை குறித்து பூசையை நடத்தி வந்தான். ஒவ்வொரு நாளும் பூசையின் முடிவில் தன்னை அர்ப்பணித்து வந்தான். யோகினிகளும் அவனை உயிர்ப்பித்து வந்தனர். இந்த செய்தி உஜ்ஜயினி நகரத்திலிருந்து அரசாண்டு வந்த விக்ரமனின் செவிகளுக்கு எட்டியது. தன்னை போன்று பெரும் புகழ் அடைவதற்காக தினமும் உடலை அக்னியில் சமர்ப்பிக்கிறான் என்ற செய்தி அரசனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவன் எடுத்துக்கொண்டிருக்கும் காரியம் எவ்வளவு சிரமமானது என்று
மறுநாளே அவனுடைய இருப்பிடத்திற்கு புறப்பட்டு சென்றான் விக்ரமாதித்தன். கொழுந்து விட்டேறியும் அக்னியின் முன்பாக அமர்ந்து கொண்டு பூசை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்டு மன்னன். விக்ரமன் வந்திருப்பதை அவன் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் பூசையிலேயே இருந்தது. ஓமம் முடிவடைந்த சமயம் விக்ரமன் தன் இடத்திலிருந்து பாய்ந்து அவனுக்கு முன்னதாக அக்னி குண்டத்தில் இறங்கிவிட்டான். திடுக்கிட்ட அரசனோ செய்வதென்ன என்று அறியாமல் பின்னடைந்து விட்டான். இன்றைய தினம் நரமாமிசம் வழக்கம் போல இருக்கவில்லை, மிகவும் ருசியாக இருக்கிறதே. மேலும் இம்மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று யோகினிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். பிறகு விக்ரமனை பன்மடங்கு பிரகாசம் பொருந்தியவனாக அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டனர். வெளியே வந்ததும் வழக்கமாக அக்னியில் இறங்கும் அரசன் திகைத்து நிற்பதும் தாங்கள் வெளியே கொணர்ந்தவன் வேற்று மனிதனாக இருப்பதையும் யோகினிகள் கண்டனர். வீரனே, நீ யார்? நீ என்ன காரணத்திற்காக இக்குண்டத்தில் இறங்கினாய் என்று கேட்டனர். அம்மையே, அடியேன் உஜினியின் அரசன் விக்ரமன். பிறருக்கு உதவுவதையே வழக்கமாக கொண்டவன். இதோ இருக்கும் அரசர் தினமும் தன் உடலை அக்னியில் இட்டு வருத்திக் கொள்கிறார் என அறிந்து இவருக்கு உதவும் நோக்கத்துடனேயே இங்கு வந்தேன் என்றான் விக்ரமாதித்தன். விக்ரமா, உன் செய்கையால் நாங்கள் திருப்தி அடைந்தோம். உனக்கு வேண்டிய வரத்தினை கேள் என்றனர் அவர்கள். நீங்கள் என் மீது கருணை கொண்டு நான் கேட்கும் வரத்தினை அளிக்க முன்வந்திருப்பது உண்மையானால் இந்த அரசரின் எண்ணத்தை நிறைவேற செய்யுங்கள். அவர் அரண்மனையில் இருக்கும் 7 பெரிய குடங்கள் நிறைய தினமும் தங்கம் நிரம்பும்படி அருள வேண்டும். தினந்தோறும் அக்னியில் இவ்விதம் தன் உடலை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னைத்தானே வருத்திக் கொள்வதிலிருந்தும் இவருக்கு விடுதலை அளியுங்கள் என்று வேண்டினான் விக்ரமன். விக்ரமா, நாங்கள் கேட்க சொன்னது உனக்கு வேண்டிய வரத்தினை. ஆனால் உன் கீர்த்தியைக் கண்டு பொறாமை கொண்ட இவ்வரசனுக்கு அவன் எண்ணத்தை நிறைவேற்றும்படி நீ கேட்கிறாய். இதுதான் பெரியோர்களுக்கு அழகு. நீ விரும்பியபடியே நடக்கட்டும் என்று யோகினிகள் மறைந்தனர். அந்நாட்டு அரசனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தோன்றவில்லை. கண்களில் நீர் வழிய விக்ரமாதித்தனை கட்டி அணைத்துக் கொண்டான். விக்ரமாதித்தனும் அவனை தேற்றி அனுப்பினான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்டான். போஜராஜனும் திரும்பி சென்று விட்டான். நண்பர்களே, இதோட 17வது பதும சொன்ன கதையும் முடிஞ்சது. 18வது பதும சொன்ன கதைய நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.